அதாவது ஹஜ்ருல் அல் அஸ்வத் என்ற இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லா அலுவல் மினல் ஜென்னா இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று ரசூல் உள்ளா இல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை நேரடியாக புரிஞ்சா அதுதான் அர்த்தம் அல்லாஹு ரபுல்லாலமின் எப்போ ஒரு காரணமாக ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த உலகத்துக்கு அந்த கல்லை என்ன செஞ்சுக்கிறான் அதை இறக்கி எந்த அடிப்படையிலையோ ஒன்றில் இயற்கை ரீதியாக அதை இறக்கி இருக்கலாம் அல்லது தோற்றம் பெற வைத்திருக்கலாம் எப்படியோ நடந்திருக்கலாம் ஆனால் இது சிலர் எப்படி அதை விளக்கப்படுத்துவார்கள் என்று சொன்னால் சொர்க்கல் அது ஆனால் சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லையா சொர்க்கல் ஆனால் அந்த அளவு பெருமதியான கல் ஆனால் சொர்க சொர்க்கத்தின் வந்த அல்ல அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க அதுக்கு அவசியம் எங்களுக்கு இல்லை அல்லாஹ் ரபுல்லாலமினுக்கு அந்த சாத்தியம் என்ன செய்கிறது இந்த உலகத்தில் நினைச்சா உருவாக்கக்கூடிய அதை அதற்குரிய விதியில் உருவாக்கக்கூடிய எல்லா அறிவும் அல்லாவிடத்திலே இருக்கிறது இது ரசூல் சொல்லாசனம் சொன்னாங்க ஆனால் ஹஜர் அசூத் சம்பந்தமாக நிறைய பலகீனமான பொய்யான நிறைய அதிதிகள் என்ன செய்கின்றிருக்கின்ற ஒன்று அந்த ஹஜர் லஸ்வத் வந்து அதாவது வெள்ளை கல்லாக இருந்தது அது வந்து பிறகு என்ன மக்களுடைய பாவங்கள் அதை கறுக்க வைத்து விட்டன என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல விளங்கிட்டா மக்களுடைய பாவங்கள் அதை கறுக்க வைத்து விட்டன என்ற செய்தி ஆதாரபூர்வமான இல்லை அதே போல் அல்லாஹுடைய வலது அது மக்களுடைய முசா அல்லாஹாலா அதன் மூலம் மக்களோடு முசாஃபாக செய்கிறான் இது என்ன அதாவது வ ஒரு ஒரு அர்த்தமான அதாவது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல ஏன்னா அல்லாஹு ஆலமீனுடைய அதாவது செய்தி சம்பந்தமாக வாரணத்தில் வக்கீல்தா எதகிய மீனும் அல்லாஹுடைய இரு அதாவது கைகளுமே வலதுதான் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாங்க சொல்றாங்க பொருந்தியது அர்த்தம் எடுக்கலாம் வலது எடுக்கலாம் அப்ப மனித மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது அல்லாஹ் கிரிக்கின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது நம்ம கற்பனை பண்ணக்கூடாது ஏன்னா அல்லாஹூடைய செய்தி வந்து மக்களோட நம்ம படைப்புகளோட ஒப்பிட்டு வழங்கக்கூடிய செய்தி அல்ல மத்த படைப்புக்கு தான் இன்னொரு படைப்போட ஒப்பிட்டு வழங்குறது எனவே இது மாதிரியான சில பலகீனமான செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன சொன்னால் ஹஜர் லஸ்வதை பொறுத்தவரைக்கும் அதாவது ரசூலுல்லாஹி சல்லு அலைய் வசல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹஜ் இப்ராஹிம் அலுசாத்துடைய காலத்திலேருந்து நடந்து வந்ததோ அது அப்படியே ரசூலாம் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி அதில் ரசூல் சல்லா அலுவலி செல்லாம ஒரு வகி ஏற்ப சில சில திருத்தங்களை ரசூல் சல்லா அலுவலி செல்லும் அவர்கள் செய்தார் ஜாகலிய மக்கள் நுழைத்த சில திருத்தங்களை செய்தார்கள் அந்த அடிப்படையில் ரசூல் சல்லா அவர்கள் ஹஜர் லஸ்மத் என்ன செய்வார்கள் முத்தமிடுவார்கள் வாயால் என்ன செய்வாங்க முத்தமிடுவாங்க கையால் தொட்டு முத்தமிடுவாங்க ரசூல் சல்லா இப்படி முத்தமிடுகின்ற வளமை இருந்தது இது ஒரு சுண்ணா இது ஒரு சுண்ணா நம்ம ஹஜர் லசுவதை அப்படி முத்தமிடுவது என்பது ஒரு சுண்ணா

அதுக்கு அதை விட்டா உலகத்தில் வேற எதுவுமே என்ற லெவலில் தான் மற்ற வேதங்களுடைய திணிப்புகள் இருக்கும் ஆனால் குர்வானில் எப்படி வருதுன்னு சொன்னால் மஸ்ஜிது நபாவிலே ஒரு சிலர் பேசிக் கொள்கிறான் நபித்தோழர்களில் நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் பெரிய சிறப்பாக நான் காணுவதெல்லாம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது அப்படின்றாங்க இன்னொருவர் சொல்லுவார் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் மிகப்பெரிய சிறப்பாக காணுவது நான் வந்து பள்ளியில என்னது அந்த பள்ளியை நிர்வாகம் செய்வது எந்த மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வாகம் செய்வது இன்னொரு சிலர் வந்து ஜிஹாது செய்வது இஸ்லாத்துக்கு பிறகு நான் பெரிய அதை தான் நினைக்கிறேன் வேற எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி நேரத்துல ஒரு குரோனசன் இறங்குது முரலாங்க இதை போய் ரசூல் கிட்ட கேட்கிறாங்க ரசோல்லாங்கல குரான இறங்குது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எப்படி இறங்குது சொன்னால் ஹராம் கமன் ஆஹர் ஹரம் பள்ளியை நிர்வகிப்பதும் அங்கு உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் அல்லாஹை ஈமான் கொண்டு மறுமையினால ஈமான் கொண்டவர்களுக்கு சமனாக்குகிறீர்களா அப்படின்னு தர கேக்குறான் ஹரமை பற்றி அல்லாஹுடைய பதில் ஹரம் புனிதமான சந்தேகம் கிடையாது ஆனா ஈமானுக்கு அதை என்ன செய்யாது அதை நிர்வாகம் செய்யறது அதை தண்ணீர் கொடுக்கிறதும் அந்த விஷயங்களும் ஈமானுக்கு சமமாக என்ன செய்யாது வராது யார் சொல்றா

இறைவனுக்கு மேலாக புனிதம் இல்லை ஆனால் இதற்கு சில விளக்கங்கள் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் சில நவீன அறிஞர்கள் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கு என்னென்னா நாங்க கல்ல வணங்காமைக்கிறது இறைவன் என்ன எங்களையே வந்து என்ன செய்கிறான் அப்படி வணங்கக்கூடாதுன்னு தான் ஆனால் கல்லோட எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை என்பதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம் முத்தமிடுகிறோம் அப்படின்னு என்னது ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்த எங்களுக்கு கல்லோட எந்த கோவமும் இல்லை அப்ப என்ன முத்தமிடுறோம் எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை இந்த கல்ல கடவுளாக்குறதா எங்களுக்குள்ள பிரச்சனை அதை உமர் அபுல் ஹத்தாப் அவங்க ப்ராக்டிக்கலி செஞ்சு காட்டினாங்க இன்னைக்கு அல ல ஆலமும் அன்னைக்கு ஹஜர் நீ கல் எனக்கு தெரியும் உமர் அபுல் ஹத்தாப் என்ன சொன்னாங்க நீங்க கல் எனக்கு தெரியும் ஒலவுலா அன்னில் ஐ து ரசூல் அல்லாஹி சல்லாஹ் உலை வசல்லம் கபிலுக்கி மா கபல் துக் யு கபிலுக்கா மா கபல் துக் ரசூல் சல்லாஹ் உலை உன்னை வந்து முத்தமிடுறது நான் கண்டில்லைன்னு வைங்களே நானும் முத்தமிட்டு இருக்க மாட்டேன் ரசூல் சல்லாஹ் முத்தமிட்டார்கள் அதனால தான் முத்தமிடுறோம் எனவே இஸ்லாமிய சமுதாயம் இதை வந்து இணை வைக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை நினைச்சா எதுக்கும் எடுக்கலாம் திக்கை வணங்கும் த துருக்கர்கள் எங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா பரதியார் திக்கை வணங்கும் ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம் ஒரே திசைக்கு திரும்பிட்டு அப்ப திக்கை வணங்கும் துருக்கர்கள் துருக்கியர்களா வணங்கிட்டா இவங்க திசையை வணங்குறவங்க அப்படி பார்த்தா எல்லாத்தையும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் எங்களோட நம்பிக்கை என்ன எங்களது எதிர்பார்ப்பு என்ன அதை விளங்கிச்சா என்ன செய்யணும் சிறுக்கட்டு சொல்லணும் அதனால அதுவும் இல்லை இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ஹஜர் லசோதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கல் ஆனால் இந்த ஹஜர் லசோத் சியாக்களுடைய காலத்து அதாவது ஹிஜ்ரி ஒரு மூணாம் நூற்றாண்டுல யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் நடந்த நேரத்தில் பொதுவாகவே ஹரமோடு இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் பகைத்தவர்கள் தான் இந்த சியாக்கள் அவர்களுக்கு எப்பயும் கர்பலாக தான் என்ன செய்யும் சிந்தனையில் கூடுதலாக இருக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹஜர் லசோவத பெயர்த்து எடுத்துட்டு போறாங்க அது கீழேருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் அதை துண்டு துண்டா உடைச்சி வச்சிருந்தாங்க இந்த ஹஜர் லசோத் இருக்குதே அதை உடைச்சி அவங்க அவங்களோட பிரதேசத்துல அவங்க வைத்திருந்தாங்க இருந்தாங்க பின்னர் இஸ்லாம் ஒரு பத்து வருடங்கள் ஒரு பதினைந்து வருடங்கள் என்ன செய்து சொன்னால் வந்து ஹஜர் லஸ்வத் இல்லாம தான் நடந்தது லசுவனா கையால தொட்டு முத்தம் இடம் காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை அப்படித்தான் என்ன செய்தது அது நடந்தது அதுக்கு பின்னால திருப்பி அந்த ஹஜர் லஸ்வதையும் இஸ்லாமிய சமுதாயத்தினர் யுத்தம் செய்து மீட்டு மீட்டெடுக்கிற மீட் எடுக்கிற நேரத்தில் அந்த ஹஜர் அஸ்வத் அடையாளம் காண்பதற்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அடையாளம் இருந்திருக்கலாம் அந்த மீட்டு எடுத்து அதை என்ன சொன்னா திருப்பி எடுத்துட்டு போற லெவல் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது தனியாக தனியாக இருந்துச்சு வைக்கக்கூடாது என்பதற்காக அந்த மூலையில் என்ன செய்கிறாங்க ஒரு சில்வர் கவர் போட்டு இப்போ இப்போ புதுசாக ஹஜர் லசோத் அதில் கருப்பு கல்லு அந்த கருப்பாக விளங்குது உள்ளுக்கு அது ஹஜர் லசோத் இல்லை அந்த கருப்பில் இந்த எட்டு அல்லது ஒன்பது எட்டுன்னு நினைக்கிறேன் அதை என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அந்த எட்டு சின்ன சின்ன கல்லை எடுத்து பதிவு செய்கிறார்கள் நீங்கள் கையை போட்டு அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்று பெரியது வந்து ஈத்தம் சைஸ்ல இருக்கும் ஆக பெரியது வந்து ஒரு ஈத்தம் படுத்துகிற சைஸில் இருக்குது அந்த உள்ளுக்கு வந்து உங்களுக்கு பிடிபடு அதுதான் ஹஜர் லசூத் மத்தபடி விளங்கக்கூடிய கருப்பு ஹஜர் லசூத் அல்ல அது கருப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் ஹஜர் லசோதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடிந்த விஷயம் என்ன நீட்டுட்டே என்ன செய்யலாம் போகலாம் மேடம்